குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். விரதம் இருப்பது எதற்காக? மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இது ஒரு ஃபேஷனாக வேறு சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஐயோ இந்த மாதிரி வந்து சஷ்டி விரதம் வந்துருச்சு, ஐயோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான ஒரு டே வந்துருச்சு, சிவராத்திரி வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, நான் விரதம் இருக்கணும்னு சொல்லி அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு வாரம் கம்ப்ளீட்டாக போய் வந்து பார்த்தீங்கன்னா இறைவனுக்காக தன்னையே அர்ப்பணிச்சிட்றாங்க. நான் வந்து விரதம் இருப்பதை தவறு சொல்லவில்லை, விரதம் இருக்கும் மனிதர்களையும் தவறு சொல்லவில்லை, ஆனால் விரதம் இருப்பது எதற்காக என்று தெரியாமல் விரதம் இருக்கும் மனிதர்களை மட்டும்தான் அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு விரதம் இருந்தால் மிகவும் சிறப்பாக அற்புதமாக இருக்கும் என்பது எனது தாழ்மையான ஒரு கருத்து. பொதுவாகவே விரதம் எதற்காக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இறைவன் வந்து நம்மளை நல்லா பார்த்துப்பார், இறைவனை நோக்கி நம்ம வரம்பு விரதம் இருந்தோம் அப்படின்னா அந்த நேரத்தில் மட்டும் நம்மளை ப்ளஸ் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் மனிதர்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அப்படி கிடையாது, கான்செப்ட் அது கிடையாது. விரதம் என்பது எதற்காக அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா மனிதன் டெய்லியும் மூணு வேலையாவது பரவாயில்ல, நாலு வேலை அஞ்சு வேலை சிற்றுண்டு உணவுகள் ஸ்நாக்ஸுன்னு சொல்லி ஏழு எட்டு வேலைலாம் போகுது. சில நேரத்தில் கண்டினியூவாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுன்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த வயிறு ஒரு குப்பை குழி மாதிரி மாறிடுது. அப்போ சாப்பிடவே கூடாதான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இந்த உடலில் இருக்கக்கூடிய செரிமான உறுப்புகளுக்கு மனிதன் எப்பயுமே வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், மனிதனுடைய எனர்ஜி, மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள், அந்த மெயினான ஆர்கன்ஸ்லாம் செரிமானத்திற்காகவே அதிக நேரம் வேலை செய்யும். ஸோ என்னைக்கு நம்மளோட உள்ளே இருக்கக்கூடிய பாடி பார்ட்ஸ்லாம் செரிமானத்துக்காகவே அதிக நேரம் வேலை செய்யுதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்பு எனர்ஜியாக இருக்காது. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நீங்கள் நல்லா மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சோன்னே உங்களை நோட் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு தூக்கம் வருதா, டயர்டாக இருக்கா, அப்படி இல்லாட்டினா எனர்ஜியாக இருக்கா, இதை நீங்கள் நோட் பண்ணிங்கனாவே தெரிஞ்சிடும். எப்போ நீங்கள் உணவு சாப்பிட்டீங்கனாலும் ஒரு டயர்ட்னஸ்ஸான ஃபீல் வருது. இதற்கு காரணம் என்ன? ஒரு எனர்ஜெட்டிக்கான ஃபுட்டு ஒரு மனிதன் எடுக்கிறான் அப்படின்னா அந்த ஃபுட்டை சாப்பிட்டோன்னே அவன் உடம்பு எனர்ஜி ஆகணும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது ஆப்பிள் சாப்பிட்றீங்க, இல்லை ஃப்ரெஷ்ஷாக வந்து வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றீங்க, இல்லை வெஜிடபிள் சாப்பிட்றீங்கன்னா உடம்பு அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். ஆனால் இதுவே நீங்கள் வந்து சமைத்த உணவை உட்கொள்ளும் போது உடம்பு ஏன் டவுன் ஆகுது? அதுக்கு காரணம் என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா உங்களுடைய உடம்பினுடைய மொத்த சக்தியும் செரிமானத்துக்கு போயிடுது. அப்போ உங்களுக்கு உடம்பிற்கு தேவைப்படக்கூடிய அந்த எனர்ஜி கிடைக்க மாட்டேங்குது. இவ்வளோதான் கான்செப்ட். அப்போ என்ன, ஒரு மனிதன் எனர்ஜியாக இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா மனிதன் அந்த லைட்டாக பசிக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் இருக்கணும். இதற்கும் ஆன்மீகத்துக்கு என்ன சம்மந்தம்? இதில் தான் ஒரு மிகப்பெரிய கனெக்டே இருக்குது. நல்லா கவனிங்க, இது ஒரு மிகப்பெரிய சயின்ஸ். நம்மளுடைய சிந்தனையும் செயலும் என்னைக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கோ, எப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே நோக்கத்தில் இருக்கோ, அப்போ நமக்குள்ளே என்ன நடக்கும்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மேனிஃபெஸ்ட் ஆகும். இந்த உலகத்தில் நம்ம வேணுங்கிற விஷயத்த நடத்திக்கக்கூடிய மொத்த அதிசயங்களும் நம்மளோட மைண்டு ஃபோக்கஸ் ஆகும்போது நடக்கும். அப்போ விரதம் இருக்கும்போது என்ன நடக்கும்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா அங்கே ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து நடக்கும். என்ன அற்புதமான விஷயம் நடக்கும்னா எப்போ ஒரு மனிதன் விரதம் இருக்கானோ அப்போ அவனோட பாடி ஃபுல்லாக பியூரிஃபிகேஷன் ஆகும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் இருமுறை, வாரம் இருமுறை, மாதம் இருமுறை, வருடம் இருமுறைன்றாங்க. நாள் இருமுறை அப்படின்றது என்ன? மலம் கழிப்பது. வாரம் இருமுறை என்பது என்ன? எண்ணெய் தேய்த்து குளிப்பது. மாதம் இருமுறை என்பது என்ன? கணவன் மனைவியும் உறவு கொள்வது. வருடம் இருமுறை என்பது என்ன? உடம்பில் இருக்கக்கூடிய மொத்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு நம்ம வந்து நம்ம உடம்பை வந்து பியூராக வச்சுக்கணுன்றக்காக அந்த கழிவை வெளியேற்றுக்கின்ற அந்த டேப்லெட் யூஸ் பண்ணுவோம். ஒரு சில பேர் விளக்கெண்ணெய் சாப்பிட்டு அந்த டிசென்ட்ரி டேப்லெட் வழியாகவும் சில பேர் வந்து வெளியேற்றுறாங்க. இது எதற்காகனா நம்ம பாடியை பியூரிஃபை பண்ணுறதுக்காக. சேம் ப்ராசஸ் தான் ஒரு மனிதன் வாரத்துக்கு ஒரு நாள் விரதம் இருக்கிறானா அது இறைவனுக்காக பண்ணுவது கிடையாது, அது அவனுடைய உடம்பிற்காக பண்ணுவது. அவனோட உடம்புக்கு ஒரு நாளாவது ரெஸ்ட்டு கொடுப்பது. எப்போல்லாம் நீங்கள் சாப்பிடாமல் இருந்து உங்கள் உடம்பிற்கு ரெஸ்ட்டு கொடுக்குறீங்களோ அப்போ உங்கள் உடம்பு ஃபுல்லாக டீடாக்சிகேஷன் ஆகும். அந்த டீடாக்சிஃபை ஆகும்போது உங்களுக்கு அந்த எனர்ஜினுடைய மொத்த அந்த எசன்ஸும் அந்த சக்தியும் கிடைக்கும். அவ்வளோதாங்க கான்செப்ட். அப்போது நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், விரதம் இருந்தால் இறைவன் வந்து எதாவது வரம் கொடுத்துருவாரா, நமக்கு இதை பண்ணிடுவாரா, அதை பண்ணிடுவாரா, அது கிடையாது. விரதம் இருப்பதனுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னா நம்மளுடைய பாடியை முதல்ல க்ளீன் பண்ணிக்கிறதுக்காக. பாடியை க்ளீன் பண்ணிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது, உண்மையான விரதம் என்பது என்னென்னா வள்ளலார் ரொம்ப அழகான வார்த்தையில் சொல்லியிருப்பார், தனித்திரு
பசித்திரு விழித்திரு அப்படிம்பாரு. இதில் தனித்திரு அப்படின்னா எப்பயுமே தனியாக இருக்கிறது, தனியாக இருக்கும்போது தான் ஒரு மனிதன் வந்து டீப்பாக பேச முடியும், அவனுக்குள்ளே தெரிஞ்சுக்க முடியும், அது பெரிய கான்செப்ட், அதை விட்டுருவோம். விழித்திருன்ற கான்செப்ட் எப்பயும் விழிப்புணர்வோடு இருக்கிறது, அதுவும் பெரிய கான்செப்ட், அதையும் விட்டுருவோம். அதில் பசித்திருன்றதை மட்டும் பார்ப்போம். பசித்திருன்னா வள்ளலார் என்ன சொல்கிறார், எப்பயும் பசியோடு தெரியுன்றாரா, அது கிடையாது. மனிதன் சாப்பிட வேண்டும், ஆனால் எப்படி சாப்பிட்ணும், வயிறு நிறைய சாப்பிடக்கூடாது, அரை வயிறுக்கு தான் சாப்பிட்ணும். எப்போ ஒரு மனிதன் அரை வயிறுக்கு சாப்பிட்றானோ மீதி அரை வயிறு வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அந்த அரை வயிறு சாப்பிடும்போது அந்த லைட்டான ஒரு ஹங்க்ரி ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த பசி எடுக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ எப்போ சாப்பிட்டாலும் அந்த லைட்டான ஹங்க்ரி ஃபீலோடு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்போ தான் ஒரு மனிதன் எனர்ஜெட்டிக்காக செயல்பட முடியும். நீங்கள் நினைப்பதை இந்த உலகத்தில் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும், எனர்ஜி இல்லைனா எதை வச்சு அச்சீவ் பண்ண முடியும், அதுதான் சக்தி. அதனால தான் வந்து வள்ளலார் என்ன சொல்கிறாங்க, மனிதன் உண்மையை நோக்கி செல்வதற்கு அவனோட அன்பிலீவபிள் பொட்டன்ஷியலை உணர்றதுக்கு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த சக்தி அவனோட உடம்புக்குள்ளே இருக்குது அப்படின்றத உணர்றதுக்கு தான் அந்த பசித்திரு அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்தார். ஸோ நம்ம அளவான சாப்பாடு சாப்பிடும்போது அந்த பசித்திரு அப்படின்ற கான்செப்ட் என்னன்றது புரிஞ்சிடும். ஸோ அளவாக சாப்பிட்டு அந்த பசித்திருக்கும் தன்மையோடு ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். செல்ஃப் டிசிப்ளின் என்னன்னு கேட்டிங்கன்னா உணவை கட்டுப்படுத்துதல், உணவு சாப்பிடாமல் இருக்கிறது கிடையாது, உணவை கட்டுப்படுத்துதல். உணவை கட்டுப்படுத்தி விட்டாலே ஒரு மனிதனுக்கு மற்ற எல்லா செல்ஃப் டிசிப்ளினும் வந்துடும். ஏன்னா இந்த நாக்கு சுவைக்காக தான் மனிதன் உடலை கெடுத்துக்கிறான், உடல் கெடுவதினால் மனம் கெடுகிறது, மனலும் உடலும் கெட்டு விட்டால் மனிதன் எதையும் சாதிக்க முடியாது. ஸோ பேசிக் கான்செப்ட் என்னென்னா உணவு பழக்க வழக்கத்தில் மிகவும் அதிகப்படியான கட்டுப்பாடு தேவை. எதை சாப்பிட்றோன்னு தெரிஞ்சு சாப்பிட்ணும், எதை சாப்பிட்றோன்னு தெரிஞ்சு சாப்பிட்டாலும் கூட அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை உணர்ந்து கொண்டு அளவான சாப்பாடு சாப்பிட்டு மிகவும் வளமான வாழ்வு வாழ்வதற்கு நமக்கு நாமே வித்திட்டு கொள்ள வேண்டும்.